கோயம்புத்தூர் ஒப்பனக்கார வீதியில் உள்ள கணேஷ் மெடிக்கல்ஸ்ல உங்களுக்கு தேவையான மெடிசன்ஸை அவங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புனீங்கன்னா போதுங்க. தமிழ்நாட்டில் நீங்க எங்க இருந்தாலும் சரிங்க, மெடிசன்ஸ் வீட்டுக்கே கொண்டு வந்து டோர் டெலிவரி செய்யறாங்க. அதிகப்படியா 20% டிஸ்கவுண்ட் வரைக்கும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லைங்க, 3000 ரூபாய்க்கு மெடிசன்ஸ் வாங்கினீங்கன்னா 2000 ரூபாய் மதிப்புள்ள சுகர் செக் பண்ணக்கூடிய ஜாப்பனீஸ் மானிட்டரும் கூட 25 ஸ்ட்ரிப்ஸும் முற்றிலும் இலவசமாக வழங்கப்படும். Hi friends, good evening everybody. Welcome to Relax Radio India. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த ஷோ Relax Music Journey with me RJ மாளிகா நாராயணன். இந்த pleasant ஆன ஈவினிங்ல உங்க favorite ஆன songsோட நான் உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு Relax Music Journeyல உங்க எல்லாரையும் மீட் பண்றதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி. அது மட்டும் இல்லாம இந்த ஷோ எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் தாங்க. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு நான் பிளே பண்ண போற சாங்ஸ் எல்லாத்தையும் என்னோட ஹஸ்பண்ட்காக டெடிகேட் பண்ண போறேன். இன்னைக்கு அவரோட பர்த்டே. அவரோட பர்த்டேக்காக என்னோட ஸ்பெஷலான விஷயம் நம்ம ஷோ மூலமா நான் சொல்லிக்கிறேன். ஹாப்பி பர்த்டே மைடியர். பர்த்டே அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் நம்ம மைண்ட்ல வர்றது கேக் கட் பண்றது தாங்க. இப்போ அதுதானே எல்லா இடத்துலயும் ஃபேஷன் ஆயிடுச்சு. நாம நம்ம ஷோல கேக்கை பற்றி சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருங்க. நம்ம ஷோவோட ஃபர்ஸ்ட் சாங் இப்போ வரப்போகுது. பிரிவோம் சந்திப்போம் படத்துலேருந்து ஸ்வேதா மோகன் கார்த்திக்கோட வாய்ஸில், வித்யாசாகரோட இசையில் நம்ம ஃபர்ஸ்ட் சாங் உங்களுக்காக வெயிட்டிங். ஸ்டே டியூன் வித் ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியா. இது ரிலாக்ஸ் மியூசிக் ஜேர்னி வித் மீ அஜய் மாளிகா நாராயணன். கண்டேன் காதலை
சுகம் வெல்லும் விரல் மெட்டின் சுகம் சொல்லும் குரல் எட்டித்தொட நிற்கும் அவன் எதிரே பிள்ளை மொழி சொல்லை விட ஒற்றை பனை கல்லை விட போதை தரும் காதல் வர தொலைந்தேன் தொலைந்தேன் Welcome back friends, this is Relax Music Journey with me RJ Malika Narayanan. Age difference இல்லாம எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஒரு விஷயம் அப்படினா அது கேக் தாங்க. குட்டிஸ் சுட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் கேக் அப்படினாலே ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் ஒவ்வொரு ஃப்ளேவர் அப்படின்னு டிஃப்ரென்சியேஷன் இருந்தாலும் பொதுவாக கேக் அப்படின்னு சொன்னாலே எல்லாருமே ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. இந்த கேக்கில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குங்க. அப்படி இருந்தாலும் இப்போ ரீசண்டாக ரொம்ப ஃபேமஸ் ஆனது ரெட் வெல்வெட் கேக்குங்க. இந்த கேக்கு வேர்ல்ட் ஃபுல்லாக எப்படி ஃபேமஸ் ஆச்சு அப்படின்றதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, ஒரு லேடி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருந்தாங்களாம். அங்கே ரெட் வெல்வெட் கேக் சாப்பிட்டாங்களாம். அந்த சாப்பிட்டோன்னே அந்த டேஸ்ட் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது பிடிச்சு போனதுனால அந்த ரெசிபி எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்ல கேட்டிருக்காங்க. அந்த ரெசிபியை சொல்றதுக்காக அவங்க எக்ஸ்ட்ராவா ஒரு $100 அவங்க கிட்ட சார்ஜ் பண்ணிருக்காங்க. இதனால கடுப்பான அந்த லேடி $100 பே பண்ணிட்டு ரெசிபி தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டு எல்லாத்துலயுமே ஃபேஸ்புக்ல எல்லாத்துலயுமே அப்லோட் பண்ணி விட்டுட்டாங்களாம். வேர்ல்டு ஃபுல்லா அப்படிதாங்க இந்த ரெட் வெல்வெட் கேக்கோட ரெசிபி பரவிச்சு அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்ப நம்ம ஷோவோட செகண்ட் சாங் வந்துட்டு இருக்க வேட்டையாடு விளையாடு படத்துல இருந்து பாம்பே ஜெயஸ்ரீ உன்னி மேனனோட வாய்ஸ்ல ஹாரிஸ் ஜெயராஜோட இசையில இந்த சாங் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இது ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியாவின் ரிலாக்ஸ் மியூசிக் ஜர்னி. கண்ணே காட்டி கொடுக்கிறதே கா
காட்சி கனவாக வந்ததென்று நினைத்தேன். யாரும் மானிடரே இல்லாத இடத்தில் சிறு வீடு கட்டிக்கொள்ள தோன்றும். நீயும் நானும் அங்கே வாழ்கின்ற வாழ்வை மரம் தோறும் செதுக்கிட வேண்டும். கண் பார்த்து கதைக்க முடியாமல் நானும் தவிக்கின்ற ஒரு பெண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ரொமான்டிக்கான சாங்கு கேட்டு எல்லாருமே என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம ஷோல கேக்க பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா, 1875ல தான் ஃபர்ஸ்ட் வந்து பர்த்டே கேக் ரெடி பண்ணியிருக்காங்க. அது நார்மலான ரவுண்ட் கேக் தானங்க, அதில் க்ரீம் எல்லாம் எதுவுமே இல்லாமல் வெறும் பிளெயின் கேக்காக தான் ஃபர்ஸ்ட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக கேக்கை டெவலப் பண்ண ஆரம்பித்தாங்க. குவீன் விக்டோரியாவோட வெட்டிங் கேக்கில் தான் ஃபர்ஸ்ட்டு இந்த க்ரீம்க்கு பியூர் ஒயிட் ஐசிங் பண்ணாங்களாம். அதனால தான் இந்த ஒயிட் ஐசிங்கை ராயல் ஐசிங் அப்படின்னு சொல்கிறாங்களாம். அதுக்கப்புறம் 17th century இங்கிலாந்தில் ஒரு தமாஷான ஒரு விஷயம் நடந்துட்டு இருந்ததுங்களாம். அது என்ன அப்படின்னா, அவங்கக்கிட்ட ஒரு மூட நம்பிக்கை இருந்துதான். அது வந்து கல்யாணம் ஆகாதவங்க அவங்களோட தலகாணிக்கு கீழே ஃப்ரூட்டால் செஞ்ச கேக்ஸ் வச்சுட்டு படுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஸ்வீட் ட்ரீம்ஸ் வருமாங்க, அதில் அவங்க ஃபியான்சேவை பற்றிய கனவுலாம் வருமாங்க. அப்படியெல்லாம் அவங்க மூட நம்பிக்கை வச்சுட்டு இருந்திருக்காங்க. எப்படி பாருங்க, இது நல்ல தமாஷா இருக்குல்ல. இப்போ நம்ம ஷோவோட தேர்ட் சாங் வந்துகிட்டே இருக்கு. ஜில்லுன்னு ஒரு காதல் படத்துல இருந்து ஏ ஆர் ரஹ்மானோட மியூசிக்ல தான்வியும் பார்கவியும் பாடின அந்த பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. இது ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியாவின் ரிலாக்ஸ் மியூசிக் ஜேர்னி.
ஐஸ் கேக் மாதிரி சில்லான ஒரு சாங்கை கேட்டு எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இது ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியாவின் ரிலாக்ஸ் மியூசிக் ஜர்னி. November 26th ஆஃப் எவ்ரி இயர் இதை தாங்க நேஷனல் கேக் டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இந்த உலகத்திலேயே உயரமான கேக் அது எங்க பண்ணாங்க அப்படின்னா லோயாங் அப்படின்ற சிட்டில இருக்கிற ஒரு மால்ல பண்ணியிருக்காங்க. இதோட ஹைட் வந்து 7.8 meters. இதை செய்யறதுக்கு 20 chefs தேவைப்பட்டாங்களாம். அது செய்யறதுக்கு More than 24 hours ஆச்சுங்களாம். அது தாங்க அது ஜெயன் கேக் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஜெயன் கேக்கை விடுங்க, இந்த உலகத்திலே எக்ஸ்பென்சிவான கேக் ஒன்று இருக்கு. அதோட விலை என்ன அப்படின்னா $75 million. அவ்வளோ விலை கொடுத்து ஒருத்தர் செஞ்சுருக்காரு. அப்படி என்னங்க இருக்கு அவ்வளோ விலை அப்படின்னு கேட்குறீங்களா? அதில் வந்து டைமண்டும் ஹேண்ட் ஸ்கல்ப்டர்ட் ஃபாண்டட்டும் வச்சு அந்த கேக்கை செஞ்சுருக்காங்களாம். அதனால தாங்க அது அவ்வளோ ரேட்டு. இப்போ நம்ம ஷோவோட நெக்ஸ்ட் சாங் பாபநாசம் படத்துலேருந்து வந்துகிட்டு இருக்கு. ஜிப்ரானோட மியூசிக்கில் மாளவிகா அனில்குமார் சுந்தர் நாராயண ராவும் பாடின அந்த சாங் உங்களுக்காக வெயிட்டிங். இது ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியாவின் ரிலாக்ஸ் மியூசிக் ஜேர்னி. எங்கோட்டிக்காரி ஆடியேலாய வேட்டைக்காரி
பேக் டு ரிலாக்ஸ் மியூசிக் ஜேர்னி. நம்ம ஷோல நான் கேக்க பத்தி இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேன், ஆனா ஒரு முக்கியமான கேக்க பத்தி நான் சொல்லவே மறந்துட்டேங்க. அது என்னோட ரொம்ப ஃபேவரட்டான கேக். எனக்கு மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான கப் கேக் பத்தி தாங்க நான் சொல்லவே மறந்துட்டேன். அதுவும் நம்ம ஆளுங்களுக்கு கப் கேக்னா ரொம்பவே பிடிக்கும். இதுல வேர்ல்ட் ரெக்கார்டே பண்ணிருக்காங்கன்னா பாத்துக்கங்களேன். இதுல எப்படி வேர்ல்ட் ரெக்கார்ட் அப்படின்னு கேக்குறீங்க? கப் கேக்ஸ ஒன்னு மேல ஒன்னு மேல வச்சு அடுக்கி வேர்ல்ட்லயே உயரமான டவரா கட்டியிருக்காங்க. இதுக்கு எவ்வளவு கப் கேக்ஸ் யூஸ் ஆச்சு அப்படின்னா 18,818, அதாவது 18,818 கப் கேக்ஸ ஒன்னு மேல ஒன்னு மேல ஒன்னு மேல வச்சு அடுக்கி உயரமான டவரா கட்டியிருக்காங்க. இதோட ஹைட் எவ்வளவு வந்தது அப்படின்னா 41 feet 8 inches வந்துச்சுங்களா. இதை எங்க கட்டினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சென்னையில தாங்க செஞ்சிருக்காங்க. நம்ம சென்னையில செஞ்சிருக்காங்க அப்படின்றது நமக்கு எவ்வளவு பெருமையான ஒரு விஷயம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஷோல நான் கேக் மாதிரி ஸ்வீட்டான நியூஸ் எல்லாம் உங்க கூட ஷேர் பண்ண நினைக்கிறேன். இதோட இப்ப நான் கிளம்புற டைம் வந்தாச்சு. நம்ம ஷோவோட லாஸ்ட் சாங் பண்ணையாரும் பத்மினியம் படத்துல இருந்து ஜஸ்டின் பிரபாகரனோட மியூசிக்ல பல்ராம் சந்தியாவோட வாய்ஸ்ல வந்துகிட்டே இருக்க ஸ்டே டியூன் வித் ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியா. நான் உங்க அஜய் மாளிகா நாராயணன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ. பாய்.
சின ரசதி ரசன உள்கோலம் வந்திடுவேன்.